Hello viewers, welcome to Mahesh Chemistry Classes. This is the presentation regarding impact of effect of acidity. Acidity வந்து கம்பேர் பண்ணக்கூடிய க்வெஸ்சன் வந்து நீங்கள் வந்து அப்பியர் ஆகிருப்பீங்க. இது அதோட சொல்யூஷன் பார்ட். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வீக் ஆசிட் அமாங் தி ஃபாலோயிங். இதில் கொடுத்துருக்கக்கூடிய நாலு ஆசிடில் அசிட்டிக் ஆசிடில் ஃப்ளோரின், குளோரின், ப்ரோமின் இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு. வேறு டிஃப்ரென்ஸ் இதில் கிடையாது. ஒன்று ஃப்ளோரின், ப்ரோமின், அயோட். அசிட்டிக் ஆசிட்டோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓ மைனஸ், இது ரெசனன்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ யூ கெட் CH3C ஓ மைனஸ். திஸ் இஸ் திஸ் அ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலேட் அயன். இப்போ இது கூட அண்ட் அட்டாச் ஆகக்கூட ஏதாவது ஒரு குரூப் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிற குரூப்பு, இந்த எலக்ட்ரானை இன்னும் அதிகமாக ரிலீஸ் பண்ணிச்சுன்னா, ஸோ தி மைனஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கமாக அந்த குரூப் வந்து இன்க்ரீஸ் இங்கே வந்து வித்ரா பண்ணிச்சுன்னா, இந்த இடத்துல இந்த எலக்ட்ரானுடைய சென்டர் வந்து சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்ததுன்னா இன்க்ரீஸ் இஸ் அசிடிட்டி. வேற இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா, இந்த கேஸில் இந்த குரூப் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறதா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, விச் இன்க்ரீசஸ் த அசிடிக் எலக்ட்ரான் டென்சிட்டி அண்ட் ஸோ அது ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ், அசிடிட்டி ஆல்சோ டிக்ரீசஸ். ஸோ இன் ஜென்ரல் எப்படி எடுத்துக்கலாம், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்ததுன்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்போ இந்த கேஸில் ஃப்ளோரின், குளோரின், ப்ரோமின், அயோடின் எல்லாமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகேவா? ஸோ இந்த இதில் வித்ராயிங் குரூப்ஸில் வந்து இங்கே நமக்கு வந்து அந்த ஆர்டர் என்ன, இந்த மோர் எலக்ட்ரான் ஆக்டிவிட்டிஸ் ஃப்ளோரின் தேன் குளோரின் ப்ரோமின். அயோடின் இஸ் த லீஸ்ட் எலக்ட்ரான் வித்ராயிங் பவர். ஸோ இட் இஸ் த லீஸ்ட் வீக் ஆசிட் அமாங் த ஃபாலோயிங் இஸ் டி. நெக்ஸ்ட் ஒன், இதில் ஸ்ட்ராங் ஆசிட் கட்டிருக்கு. ஸோ அதே கேஸ் தான், என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால், அந்த இதில் குரூப்ஸில் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ் வந்து என்ன இருக்குது, நமக்கு இந்த இடத்துல ஒன்றில் அதிகமாக இருக்குது, இன்னொன்றில் வந்து இதில் 3 குளோரின்ஸ் இருக்குது, இந்த இடத்துல 2 குளோரின்ஸ் இருக்குது, இங்கே 1 குளோரின் இருக்குது, இங்கே 3 அயோடின் இருக்குது. அயோடின் இஸ் வீக் எலக்ட்ரான் வித்ராயிங் தான் தி குளோரின் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மோர் நம்பர் ஆஃப் மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்கிறதுனால மோர் வில் பி த அசிடிட்டி. யுவர் ஆன்சர் இஸ் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் டேப் க்வெஸ்சன், மோர் அசிடிக் அமாங் தி ஃபாலோயிங். இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடியது மீத்தேன், சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட், அடுத்தது வந்து பென்சின் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதில் எல்லாமே ஹைட்ரஜன் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் எந்த அளவுக்கு அதோட அசிடிக் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். எத்திலின் CH2 அண்ட் ஈத்தைன் அப்படிங்கிறது அசிட்டைன். ஸோ எந்த இடத்துல அந்த சிஹெச் பாண்ட் வந்து வீக்காக இருக்கும், ஈஸியாக போகும் அப்படின்னு அசிடிட்டி ஆர்டர் எப்படி இருக்கும் நமக்கு, இதில் எஸ்பி ஹைப்ரிடைசேஷன், தென் ஹைட்ரஜன், பென்சின் SP2 ஹைப்ரிடைசேஷன், ப்ரொப்பலின், அதுக்கப்புறம் வரக்கூடியது எத்திலின், அல்கேன். ஸோ அதை பார்க்கும்போது ஆன்சர் வந்து ஈத்தேன். இங்கே ஹைப்ரிடைசேஷன் வந்து நமக்கு எஸ்பி இருக்கிறதுனால இந்த இது வந்து அசிடிக்காக ஆக்ட் பண்ணுது. மெட்டல் கூட சேரும்போது மெட்டல் அசிடலைட்ஸ் தான் என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். அந்த அளவுக்கு ஈத்தேனுடைய அசிடிக் நேச்சர் வந்து இருக்கும். ஸ்ட்ராங் ஆக்சி ஆசிட்ஸ் அமௌங் த ஃபாலோயிங். இப்போ இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் இருக்கக்கூடியது நைட்ரஸ் ஆசிட், H2SO3, சல்ஃபியூரஸ் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் அண்டு குளோரிக் ஆசிட். இந்த ஆக்சி ஆசிட்ஸில் எப்படி நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கணும்னா, எல்லா ஆக்சிடேஷன்ஸ்லையும் எலமெண்ட் டிஃப்ரெண்ட். பட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா, இதில் நைட்ரஸ் ஆசிடுக்கு +2 வருது, சல்ஃபியூரஸ் ஆசிடுக்கு +4 நம்ம கால்குலேட் பண்ண வருது, இது வந்து +6 அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு +7. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ், தி அசிடிக் நேச்சர் இன்க்ரீசஸ். ஸோ இவர் ஆன்சர் இஸ் டி. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸோ இது வர எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப், அதோட ரோல் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன்க்ரீசஸ் த அசிடிக் நேச்சர், எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் டிக்ரீசஸ் த அசிடிக் நேச்சர், ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ், அசிடிட்டி இன்க்ரீசஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுலேயும் அந்த கான்செப்ட் கொண்டு வரும். இதில் ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சு தான், இந்த ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிக் நேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து பி போயிடும். ஸோ இந்த கேஸில் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +3. எப்படி கண்டுபிடிக்கலாம்னு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து 1, குளோரினுக்கு வந்து Cl வச்சுக்கிடுங்க. இது -4 = 0. இப்போ குளோரின் -3 = 0, குளோரினுக்கு வந்து எனது +3 ஸ்டேட். அப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். குளோரஸ் ஆசிட், பெர்க்ளோரிக் ஆசிட், ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் அண்டு குளோரிக் ஆசிட். ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு HClO4 வந்து நமக்கு வரக்கூடியது +7 கேஸ் வரும். ஸோ ஒரு ஆன்சர் இஸ் பி.
தென் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ், இதில் ஸ்ட்ராங் ஆசிட். இங்கே ஸ்ட்ராங் ஆசிட்ல என்ன பண்ணியிருக்கோம் என்னன்னா, எல்லாமே ஒரே ஆக்சிடேஷன் நம்பர் வர மாதிரி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இந்த கேஸில் ஆர்த்தோசிலிசிக் ஆசிட், பாஸ்பாரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், குளோரிக் ஆசிட், இதில் என்ன இருக்கு அப்படின்னா நம்பர் மட்டும் பார்க்கணும். சிலிகான், இங்கே வந்து பாஸ்பரஸ், இங்கே சல்ஃபர், குளோரிக். இப்போ ஜென்ரலாக இங்கேருந்து நமக்கு வந்து ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு நம்ம மூவ் ஆனாலே என்னாகும் அப்படின்னா அசிடிக் கேரக்டர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுங்கிறது ஜென்ரல். ஸோ அந்த கேஸில் பார்க்கும்போது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், த சேம் பீரியட் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் இஸ் டி. இதில் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட், ஹைப்போப்ரமசரஸ், ஹைப்போ அயோடிக் ஆசிட். இந்த கேஸில் அதே மாதிரி எப்படி ஸ்ட்ராங் ஆசிட் கண்டுபிடிக்கிறது? எல்லா கேஸ்லையுமே நமக்கு இதில் வந்து ப்ளஸ் ஒன் ஸ்டேட்டில் தான் குளோரின் ஹாலஜன்ஸ் இருக்குது. இங்கே ப்ளஸ் ஒன், இங்கேயும் வந்து எனக்கு ப்ளஸ் ஒன். டிஃப்ரெண்ட் வந்து குளோரின், ப்ரோமின் அண்ட் அயோடின். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ், அசிட்டிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் அதிகமாக இருக்கிறது நமக்கு வரக்கூடிய குளோரின் ப்ரோமின் அடியில் இந்த ஆர்டரில் குளோரின் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ஏ. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான்செப்டும் நமக்கு வந்து இந்த இடத்துல வரும். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனாலும் அசிட்டிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ், அசிட்டிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். ஹியர் மோர் அசிடிக் ஆசிட், த சேம் மோர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுலேயும் ப்ளஸ் செவன் ஆக்சிடேஷன் ஸ்டேட், இங்கே ப்ளஸ் செவன் ஆக்சிடன் ஸ்டேட், இதுலேயும் ப்ளஸ் செவன் ஆக்சிடேட். ஸோ அக்கார்டிங் டு கான்செப்ட் என்ன இருக்கும், நமக்கு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து சைஸ் ஸ்பெக்ட்ரம், பிகர் அட்டம் வில் பி லெஸ் அசிடிக். இப்போ இதில் வந்து குளோரின் ப்ரோமின் அயோடில் அயோடின் இஸ் பிக்கர், ஓகே. ஸோ அதனால் பிக்கர் ஆசிடாக இருந்தால் லெஸ் அசிடிக் ஆசிட். அப்போ இங்கே வந்து சைஸ் இன்க்ரீசஸ், இன்னொரு பாயிண்ட் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜென்ரலாக சைஸ் இன்க்ரீசஸ், அசிடிக் கேரக்டர் டிக்ரீசஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், அமாங் தி ஃபாலோயிங் லீஸ்ட் அயனைஸ்டு ஒன், லீஸ்ட் எது ஈஸியாக ரொம்ப ரேராக லீஸ்ட் அயனைஸ்டு அப்படின்னா அது கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து வீக் ஆசிட். இப்போ ஹெச்எஃப், ஹெச்சிசிஎஸ்டி, ஹெச்ஓஹெச், ஹெச்என்எஸ்டு. இங்கேயே நமக்கு வந்து த மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் இஸ் அட்டாச் வித் ஹைட்ரஜன் ஆட்டம் then will create higher acidity in the compound. So most electronegativity எதுக்கு இருக்கோ இதில் அந்த கேஸில் வந்து எனது ஹெச்எஃப். அதுக்கடுத்தது வந்து எலக்ட்ரோனெகட்டிவ் ஆர்டரில் பார்க்கும்போது ஃப்ளோரின், இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா அமீன் குரூப், அதுக்கப்புறம் கார்பன் குரூப். இப்போ லீஸ்ட் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் அட்டாச்ட் ஆட்டம் மோர் அசிடிக். இப்போ இங்கே வந்து கேட்டது கொஸ்டின் வந்து லீஸ்ட் அயனைஸ்ட் அப்படிங்கிறதுனால இதில் ஆன்சர் வந்து எனது பி. ஸோ இட் இஸ் அ வீக் ஆசிட் இந்த கேஸ். ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அமாங்கிங் ஃபார்ம் ஆகி ஃபாலோயிங், இங்கே ஹைட்ரஜன் செலினைடு, ஹைட்ரஜன் டெலிரைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு அண்ட் ஹைட்ரஜன் ஆக்சைடு. இதுலேயும் நமக்கு வந்து கான்செப்ட் என்ன இருந்தால் இது எல்லாமே ஒரே குரூப், ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம். இப்போ குரூப்பில் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு ஃபேக்டர். ஸோ இங்கே வந்து நம்ம சைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம் ஒரு ஃபேக்டரில். இப்போ ஜென்ரலாக சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோடைய அசிடிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்துட்டு பாருங்கள். அப்போ இது வந்து லெஸ் அசிடிக்காக இருக்கிறது நம்ம எதுக்கு போயிடும், டெல்லூரியம் போயிடும். ஸோ ஒன் மோர் கான்செப்ட் இஸ் தேர். ஸோ இந்த கேஸில் லெஸ் ஓவர்லேப்பிங், ஓவர்லேப்பிங் வந்து லெஸ் ஓவர்லேப்பிங்காக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஏன்னு சொன்னால் ஓவர்லேப்பிங் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக அது என்ன பண்ணிடும், ஹெச் வந்து ரிமூவ் ஆகிடும், ஓகே. ஸோ இப்போ ஓவர்லேப்பிங் கான்செப்டில் இதை சொல்கிறோம். அப்போ இங்கே சைஸ் ஃபேக்டர் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணலை. இப்போ எந்த இடத்துல நம்ம வந்து சைஸ் ஃபேக்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக்சியாசிஸ் வரும்போது சைஸ் ஃபேக்டரை யூஸ் பண்ணணும். ஸோ ஆக்சியாசிஸ் கான்செப்டை இங்கே பயன்படுத்திடுங்க. இதுங்களை வந்து ஆக்சியாசிஸ் கிடையாது, இது வந்து ஹைட்ரஜன் ஆசிஸ். இந்த கேஸில் வரும்போது சைஸ் ஃபேக்டரை வந்து அவாய்ட் பண்ணிட வேண்டியது. இங்கே வந்து நமக்கு வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடய ஓவர்லேப்பிங் வந்து ஸ்ட்ராங்காக என்ன பண்ணாது இருக்காது. அப்போ ஸ்மால் ஆட்டத்தில் தான் அதோடைய ஓவர்லேப்பிங் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஆக்சிஜனில் வந்து ஓவர்லேப்பிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இதே இது அதோடைய குரூப் வந்து அதிகமாக இருக்கும்போது அதோடைய ஓவர்லேப்பிங் இந்த இடத்துல வரக்கூடிய லெஸ் ஓவர்லேப்பிங். ஸோ அதனால் அது வந்து ஸ்ட்ராங் அசிடிக். ஒரு ஆன்சர் இஸ் பி. டோட்டலி வி ஹவ் கன்க்ளூட் தட் த அசிடிக் நேச்சர் த இம்பாக்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தீஸ் ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ், எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப், ஆக்சிடேஷன் நம்பர், எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி அண்ட் சைஸ். சைஸ் ஃபேக்டர்ஸ் ஓன்லி ஃபார் தி ஆக்சி ஆசிட்ஸ். ஓகே, பிகாஸ் திஸ் எண்ட் ஆஃப் அவர் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.